மாக்கும்பர மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பில் தான் இருக்கும். ஏர்போர்ட் மாதிரி இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நம்ம இருக்கிற கடை பேர் வந்து நிவாகன. நான் இன்றைக்கி வந்து சிக்கனு அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்திருக்கேன். பாவக்காய் கறி ரொம்ப சூப்பராக இருக்குது, சுத்தமாக கசப்பில்ல, நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கொத்தவாயில் மாக்கும்பர மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பில் தான் இருக்கோம். பேசிக்கலி இது ஒரு பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், இப்போ அது கண்டிப்பாக விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பஸ்ஸில் வரும்போது நாங்கள் டைரெக்டாக ஃபோர்ட்டுக்கு போகாமல் இங்கேயே இறங்கிட்டோம். ஸோ நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பஸ் டெர்மினல் வந்து பஸ் டெர்மினல் அண்ட் ட்ரெயின் டெர்மினல் ரெண்டுமே இதிலே இருக்குது. ஏர்போர்ட் மாதிரி இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து வேனில் போய் மிரிசாக்கு போயிட்டோம், மிரிசா ஆர் மாத்ரா ஏரியா. இந்த ப்ராசஸ் நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து வரீங்க இல்லை கொழும்புலேருந்து நீங்கள் அங்கே பஸ்ஸில் போகிறீங்க, பிகாஸ் இட் இல் பி அ சீப்பர் ஆப்ஷன், ரைட்? நீங்கள் ஒருத்தர் மட்டும் போகிறீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒன் வே வந்து 600-800 அந்த மாதிரி தான் வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ அதனால் நான் இந்த ப்ராசஸ் பஸ்ஸில் போகிற ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாத்தரை அப்படின்றது தான் வந்து சவுத்தில் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹப். அதுக்கப்புறம் மிர்சா வந்து ரொம்ப பீச் டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹப்பு. கால் வந்து அடுத்த ஒரு பீச் டெஸ்டினேஷன். இதுக்குள்ளே நிறைய பீச்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் அண்ட் சூஸ் பண்ணணும், நம்ம மாத்தரை ஏரியாவில் தங்க போகிறோமா, மிர்சாவில் தங்க போகிறோமா, இல்லை காலில் தங்க போகிறோமான்னு. மிர்சா ஏரியா தங்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் நிறைய இடம் விசிட் பண்ணிக்கலாம். கொட்டாவில் மாக்கும்பர பஸ் டெர்மினல் வந்துட்டிங்கன்னா, மல்டி மாடல் பஸ் டெர்மினல் வந்துட்டிங்க அப்படின்னா மாத்தரைக்கு நீங்கள் பஸ் பிடிச்சிடலாம். பஸ் பிடிச்சிட்டு ஹைவே பஸ்ஸான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா லோக்கல் பஸ்ஸும் இருக்குது. லோக்கல் பஸ்ஸில் நீங்கள் மாத்திரைக்கு போகணுன்னா 3-4 hours ஆகும். இதுவே ஹைவே பஸ் எடுத்திங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1.5 hours மாத்திரைக்கு ரீச் ஆகிடுவீங்க. மாத்திரையில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா இந்த பஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு 600 வரும். அங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 700-800 மிரிசா போயிடலாம் ஆட்டோவில், ஆட்டோவோட காஸ்ட். ஸோ டோட்டலாக ஒரு 1000-1500 ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு நீங்கள் மிரிசாவுக்கே போயிடுவீங்க. கால் போகணுன்னா ஃபோர்ட்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. கொலம்போ சிட்டிக்குள்ளே தான் ஃபோர்ட் இருக்குது. ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கால் போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கேருந்தும் நீங்கள் வந்து மாத்திரைக்கு போய் மாத்திரையிலேருந்து ஆட்டோ பிடிச்சி கூட போகலாம். ஐ திங்க் 2500-3000 வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எனக்கு கால்க்கு பஸ் இருக்கான்னு தெரியல, பட் அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கால்க்கு பஸ் இருக்குது. இது வந்து ஒன் வே, நீங்கள் அங்கே போகிறதுக்காக ப்ராப்ளமே இருக்காது. நான்ஸ்டாப் சர்வீஸ், இங்கேருந்து பஸ் எடுத்தாங்கன்னா நேராக கொண்டு போய் மாத்திரையில் தான் நிறுத்துவாங்க. ஸோ ரொம்ப சுலபமாக போயிடும். அங்கேயும் ஆட்டோவில் வந்து நீங்கள் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சேஃப்டி வைஸாக எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவ்வளோ கேர்ள்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்தெல்லாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப தைரியமாக வரலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சவுத் சைடுக்கு. ரெண்டு ரீசன் நாங்கள் இங்கே வந்து இறங்கினதுக்கு, ஃபோர்ட்டுக்கு போகாமல் இங்கே இறங்கினதுக்கு. ஒன்று, இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடை இருக்குது, அங்கே போய் லஞ்ச் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு ஆத்தென்டிக் ரெஸ்டாரண்ட் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அங்கே மண்பானையிலலாம் வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு விக்னேஷ் சொன்னான். ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று, இந்த பஸ் ஸ்டாண்டையும் பார்த்துடலாம், பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம போய் லஞ்ச் சாப்பிட போகிறோம், அதையும் அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிற கடை பேர் வந்து நிவாகனை. ஆக்சுவலாக விக்னேஷ் அனுப்பிச்சு வச்ச கடை பேர் வந்து காமன்யா. பட் நாங்கள் இந்த கடைக்கு உள்ளே வரும்போது பார்த்தா எல்லாமே சிங்களத்தில் இருந்துச்சு. ஸோ ஒன்றுமே புரியல. அந்த கடை தான் நினச்சிக்கிட்டு காமன்யான்னு நினச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நிவாகனுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட டிஷ்ஷஸ் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே உட்காந்துட்டோம். அப்படியே பேக் சைட் நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி இங்கே ஒரு பீட்சா ஹட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்தோன்னா பீட்சா ஹட்டுக்கு அப்படியே அடுத்த கடை. நான் இன்றைக்கி வந்து சிக்கனு அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்திருக்கேன். ஸ்ரீலங்கன் டிஷ் வந்து ஆத்தென்டிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ரைஸ் அண்ட் கரீஸ்னால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துகிட்டு சாம்பார் தனியாக சாப்பிட்டு இது தனியாக சாப்பிட்டு என்ன சொல்கிறது ரசம் தனியாக சாப்பிட்டு அப்படி இருக்கும் இல்லையா. இது குழம்பு எல்லாமே ஊற்றி ஒன்றா வந்துடும். ரசம் வந்து ஸ்ரீலங்கன் மெனுவில் வராது, அதாவது சிங்கிலீஷ் மெனுவில். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்திருக்கேன், சிக்கனும் சிக்கன் கிரேவி நிறைய எடுத்திருக்கேன், அண்ட் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் இது வந்து வல்லாரை. அதுக்கப்புறம் ஆனியன் சம்பல் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து என்னன்னு தெரியல, பாவக்காய். கசக்கவே இல்லை, சூப்பராக செஞ்சுருக்காங்க. பாவக்காய் கறி ரொம்ப சூப்பராக இருக்குது, சுத்தமாக கசப்பு இல்லை, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டெண்டர் கோகோனட்டோடு சேர்த்து அடித்தா சும்மா கும்முன்னு இருக்கும்ல,
ஸோ அதுதான் ஃபுட்டை அட்டாக் பண்ண போகிறோம். சிக்கன் நிறைய ஸ்ரீலங்கன் ஃபுட்டில் வந்து அந்த மிளகாத்தூள் அப்படியே இருக்குது, நல்லா காரம். சாப்பிடும்போது அந்த மிளகாத்தூளோட டேஸ்ட்டு வந்து நம்ம ஊர் சாப்பிடும்போது நல்லா கரைஞ்சிரும், குழம்போட மிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே அந்த மிளகா நிறைய கடையில் அந்த மிளகாத்தூளோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக காரமாக இருந்தாலும் அல்டிமேட்டாக இருக்கும், அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து ஹோட்டல் எங்கே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நிறைய நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ஸ், கால்ஃபேஸ் ஹோட்டல், கிங்ஸ்பெரி. அப்புறம் பட் நாங்கள் இந்த தடவை ஷாங்க்ரிலா இருக்குது, பட் இந்த தடவை நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து மெரினோ பீச் ஹோட்டல். இப்போ ரீசென்ட்லி வெரி ஃபேமஸாக இருக்குது, அவங்களோட ரூஃப் டாப் பூல் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ராஜ் வந்து போய் அதில் ஹோட்டலில் வந்து பூல்லேருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம டெம்டிங் ஆகிடுச்சு, இங்கே போய் நான் தங்குறேன்டா அப்படின்ற மாதிரி. சரி ரெண்டு நைட்டும் அங்கேயே போட்டுடலாம், போட்டு அந்த ஹோட்டலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனுக்கு அடித்தேன், கசின் அண்ணாவுக்கு. அவர் வந்து இப்போ ஆக்சுவலாக யூகேல இருக்கார், பட் தினேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு என்னோட கசின், ஃபர்ஸ்ட் கசின். அவர் சொன்னார் இல்லை இல்லை நீ ஷாங்க்ரிலாலையும் போய் ட்ரை பண்ணணும், ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நைட் மட்டும் மரினோ பீச் ஹோட்டலில் போடு, ரெண்டாவது நைட் வந்து உனக்கு நானே வந்து ஷாங்க்ரிலாவில் புக் பண்ணிடுறேன், நீ போய் ஸ்டே பண்ணிட்டு வா, ஸ்டே பண்ணி வீடியோ எடு அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் டு தினேஷ்னா. ஸோ அவர் வந்து நாளைக்கு நைட்டுக்கு ஷாங்க்ரிலாவில் போட்டார், அதுவும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், பியூட்டிஃபுல்லான ஹோட்டல் ரெண்டுமே. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. மரினோ ஹோட்டல் பீச் ஹோட்டல் வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ட்ரைவ். ஸோ போய்கிட்டு இருக்கோம், ஆல்ரெடி ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு, அதுவும் ஊபர்லேயே போட்டேன். ஸோ இது வந்து சுமாராக ஒரு 1000 ரூபா வருது, இது பண்ணிக்கலாம், கேஷ்லேயே கொடுத்துக்கலாம். மெரினோ பீச் ஹோட்டலில் தான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி இருக்கிற லோக்கல் ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணலாம்னு ஐடியா இன்றைக்கும் நாளைக்கும். நாளைக்கு மத்தியானம் அங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நேராக ஷாங்க்ரிலாவில் போய் செக் இன் பண்ணுவோம்.